Hi friends, in the video la nama Ayudha Pooja Saraswati Pooja matha festival function kaga nama veetla maandala vandu nama decorate panni vandu design panni thorana kattuvom innu designs kala vandu nama pooja areyila vandu pinnadi backdrop design ah veppom andha madriyana sila designs vandu nama paaka porom modhalavada vandu oru cardboard vandu indha mari round ah cut panni eduthukenga adukapram maandala eduthukenga kittatta nearly vandu ore shape ah irukkira mari maandala eduthukenga idha vandu pinnadi vandu madichi ipa na fold pandra mari vandu fold panni இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து சுத்தி வர வந்து நம்ம ஸ்டேப்லர் பின் போட்டுட்டு வர போறோம். இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க பூஜை அறையில சாமிக்கு பின்னாடி வர மாதிரி வச்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். அதனால வந்து ஈஸியா வந்து கார்ட்போர்ட்லயே நம்மளால சீக்கிரமா வந்து நம்ம இதை வந்து செஞ்சு எடுத்துருக்க முடியும். இப்போ நம்ம சுத்தி வர ஸ்டேப்லர் பின் போட்டாச்சு. இப்போ பாருங்க ஒரு ஸ்டார் மாதிரி வந்து சூப்பரா வந்து தெரியுது. இப்போ நம்ம இன்னொரு லைன் வந்து இதே மாதிரி சுத்தி வர வந்து நம்ம வைக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு கொஞ்சம் மேலே எம்போசை மேலே இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ மேலே வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு அது ஒரு லுக்ல வந்து நமக்கு தெரியும், சூப்பராகவும் இருக்கும். அதையும் வந்து நம்ம சுத்தி வர இதே மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் டபுள் சைட் டேப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மாந்தலை வந்து டபுள் சைட் டேப்புக்கு உழுகாது, பூ தான் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துடும். அதனால் பூவை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நின்றுக்கும். அதனால் நீங்கள் அது மட்டும் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் செவந்தி பூ வந்து சுற்றி வர உள்ளே வச்சுட்டு அதுக்கிடையில் ஒரே ஒரு பட்டன் ரோஸ் வந்து ரெட் கலர் வச்சுருந்தேன், சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா செவந்தி பூ மறுபடியும் வச்சு பார்த்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து மாந்தலையை வச்சு ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம தோரணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பேக்ட்ராப் பின்னாடி பூஜை அறையில் பின்னாடியும் வந்து நம்ம டெக்கரேட்டிவ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை. அதுக்கு இப்போ நான் மாந்தலையை மூணு மாந்தலையை எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டேப்லர் பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு மாந்தலையை எடுத்து ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டேப்லர் பின் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து ஸ்டேப்லர் பின் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் மேலே வந்து மூணு ஃபோல்டு பண்ணலாம், கீழே ரெண்டு வைக்கலாம், அல்லது கீழே மூணு வச்சு மேலே ரெண்டு ஃபோல்டு பண்ணி வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ரெண்டுமே வந்து நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு இடையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செவந்தி பூவை வந்து எல்லோ கலர் வைங்க. எல்லோ கலர் வச்சிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் ரெட் கலர் ஒன்றும் எல்லோ கலர் ஒன்றும் வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து ரெண்டு செவந்தி பூ வந்து எல்லோ கலரில் வச்சுருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள். இதை வந்து நாம் வந்து தோரணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பேக்ட்ராப் டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தோரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இலைக்கு இடையில வந்து நீங்கள் கயிறு விட்டு கட்டிட்டு நீங்கள் வந்து தோரணமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோரணம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தோரணத்தை நான் கட்டி காமிக்கிறேன். நீங்கள் சரடு விட்டு கட்டியும் வந்து கட்டலாம், அப்படி இல்லைன்னா வந்து நூல் வச்சு கட்டியும் கட்டலாம். வெயிட் வந்து பெருசாக இருக்காது. இது தோரணமாக நான் கட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீட்டுக்கு கதவுக்கு முன்னாடி, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி டிசைனுக்காகவும் நம்ம இந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி டிசைனில் வச்சுக்கலாம். அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியானது, எல்லாருனாலையும் ஈஸியாக செய்ய முடியும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிசைன் கூட சொல்லலாம். எல்லா இலையும் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு ஸ்டார் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இடையில வந்து ஸ்டேப்லர் பின் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் நூல் வச்சும் தைச்சிக்கலாம், உங்களுக்கு ஸ்டேப்லர் பின் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா. இது நாலு இலை வைக்கலாம், அப்படி இல்லைனா அஞ்சு இலை வைக்கலாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த இலையுடைய சைஸ் பொறுத்து. இது கொஞ்சம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு செவந்தி பூ மட்டும் எல்லோ கலரில் வைக்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஒரு லுக்கில் தெரியும். இப்போ இதே மாதிரி நான் ஒரு ஆறு கிட்ட செஞ்சுக்கிறேன். இதுக்கு இடையில வந்து நாம் பூ வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஹேங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு டிசைன் தான். இப்போ வந்து நம்ம ஸ்டார் மாதிரி வச்சோம், அதுக்கு வந்து நம்ம ஃபுல் இலை அப்படியே வச்சோம், இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சோம் அப்படின்னா இது ஒரு லுக்கில் வந்து சூப்பராக தெரியும். அதனால் வந்து எல்லா இலையை எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்டார் மாதிரி வச்சு அதுக்கு இடையில வந்து ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நமக்கு இந்த ஒரு லுக்கில் கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நாம் வந்து ஹேங் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு லுக்கில் சூப்பராக தெரியும். இதையும் ஹேங் பண்ணி காட்டுறான் பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நார்மலாக எல்லார் வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணுற ஒரு டிசைன் தான். இதை வந்து நான் கார்ட்போர்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நார்மலாக வந்து சரடு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து இதை வந்து மடித்து ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு இளந்தலையும் ஒரு டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு டார்க் க்ரீன் இலையை வந்து நம்ம கலந்து கலந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் டபுள் சைட் டேப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு இடையில ஒரு சின்ன ஒரு கேப் தெரியுது பார்த்திங்களா, அந்த கேப்பை வந்து நம்ம செவந்திப்பூ வச்சு எல்லோ கலரில் வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மற்ற ஃபங்க்ஷனுக்கும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.